ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லாயிருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சண்முகம் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க குழந்தைகளுக்கான பாலிசி. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், நியூ சில்ட்ரன் மணி பேக் பிளான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசி ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பங்கு சந்தை சார்ந்த அபாயங்கள் கிடையாது. அடுத்து குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கிடலாம் இந்த பிளானை வச்சு. அடுத்து ப்ரீமியம் தவிர்க்கும் காப்பீடு, அதாவது ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் வந்து இதில் எடுத்துக்க முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். சிம்பிளாக சொல்லிடுறேன், பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து குழந்தைங்களுக்கு சேர்ந்துடும். அதுக்காக தான் அந்த ரைடர் வந்து எடுப்பாங்க. அடுத்து இந்த பிளான் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக கூட எடுத்துக்க முடியும். பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 0 வயது, அதிகபட்சம் வந்து குழந்தையோட வயசு வந்து 12 வயசு இருக்க மாதிரி இருக்கணும். பெற்றோருக்கு வந்து 18-55 இருந்தால் மட்டும்தான் பிடபிள்யூபி ரைடர் வந்து எடுக்க முடியும். இந்த ரைடரை பற்றி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரைடரோட இந்த பிளானை வந்து எடுங்க. காப்பீடு எவ்வளோ எடுக்க வேணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்ச வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது, அது எவ்வளோ வேணால் எடுத்துக்க முடியும். ப்ரீமியம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 25 மைனஸ் குழந்தையோட வயது. ஸோ குழந்தையோட வயது எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்து அதிக ப்ரீமியம் மீதான தள்ளுபடி. ஸோ அதிகமாக காப்பீடு எடுத்திங்கன்னா அதிகமாக சலுகை கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 4,90,000 வரைக்கும்னா 2%, 5 லட்சரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா 3% வரைக்கும் லாபம், அதை தள்ளுபடி தருவாங்க. அடுத்து கடன் மற்றும் பாலிசி சரண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் எடுத்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் லோன் வாங்கிக்க முடியும். அதேமாதிரி 2 வருஷம் கழித்து சரண்டரும் பண்ணிக்க முடியும். ஆனாலும் சரண்டர் எப்போவுமே பண்ணாதீங்க, சரண்டர் பண்ணிங்கன்னா எப்போவுமே எல்ஐசியில் லாஸ் தான் வரும். அடுத்து இறப்பு பலன். பாலிசி காலத்தின் போது பாலிசிதாரர் இறந்துட்டானா அவரோட நாமினிக்கு வந்து கமாண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் பொறுத்து, அதாவது கமாண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா இது குழந்தைகள் பாலிசி அப்படிங்கிறனால பாலிசி எடுத்து 2 வருஷம் ஆகணும். அப்படிலாம் குழந்தைக்கு வந்து 8 வயசு ஆனால் தான் இந்த பிளான் வந்து ரிஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரிஸ்க்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா ப்ரீமியம் தொகை மட்டும்தான் திருப்பி தருவாங்க. ரிஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் காப்பீடு தொகை, எளிய போனஸ், இறுதி போனஸ் எல்லாமே தந்துடுவாங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்குற முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழ்நாள் பலன். சர்வியல் பெனிஃபிட். சர்வியல் பெனிஃபிட்டை பொறுத்தவரைக்கும் குழந்தையோட வயசு வந்து 18 வயசு, 20 வயசு, 22 வயசில் ஒவ்வொரு தடவையும் 20% வந்து அடிப்படை காப்பீடு தொகை வந்து தருவாங்க. அடுத்து முதிர்ச்சி பலன், மெச்சூரிட்டி பெனிஃபிட். திட்டத்தின் முதிர்வின் போது பாலிசிதாரருக்கு வந்து அடிப்படை காப்பீடு தொகையில் 40%, அப்புறம் எளிய போனஸு, இறுதி போனஸ் இது எல்லாமே சேர்த்து தந்துடுவாங்க. அடுத்து பார்க்குறது வந்து ஒரு உதாரணம் பார்க்குறோம். குழந்தையோட வயது வந்து 0 வயது, 10 லட்சரூபா காப்பீடு. தாய் தந்தைக்கு வந்து 30 வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பிடபிள்யூபி ரைடர் எடுக்க முடியும்னாலும் அது வருஷத்துக்கு வந்து 42,550 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 25 வருஷத்துக்கு மொத்தமாக அவங்க கட்டுற தொகை வந்து 10,65,000 ரூபா கிட்டத்தட்ட கட்டுவாங்க. அவங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசில் வந்து 2 லட்சரூபா கிடைக்கும். அடுத்து 20 வயசில் வந்து 2 லட்சரூபா கிடைக்கும். அடுத்து 22 வயசில் வந்து 2 லட்சரூபா கிடைக்கும். அப்புறம் குழந்தையோட 25வது வயசில் வந்து 19,75,000 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் போட்டு பார்த்தோன்னா ஐஆர் ரேட் வந்து 6.83 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னா, இதுவரை கட்டின ப்ரீமியம் கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி லேட்டஸ்ட் போனஸ், லேட்டஸ்ட் ஃபைனல் அடிஷன் போனஸ் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இதே ரேட் தான் வருது. அடுத்து 10 லட்சரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு 5 லட்சரூபாய்க்கு பாலிசி எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 5 லட்சரூபா பாலிசி. இதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 21,000 கட்டுற மாதிரி இருக்கும். 25 வருஷத்துக்கு மொத்தமாக 5,32,000 கட்டுவீங்க. அதே மாதிரி தான் குழந்தையோட ஒவ்வொரு 18 வயசு, 20 வயசு, 22 வயசில் ஒவ்வொரு டைமும் 1 லட்சரூபா கிடைக்கும். 25வது வயசில் வந்து 9,87,500 கிடைக்கும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை கமெண்ட்ல தெரியப்படுது. உங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு முதலில் தொடர்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.